வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ் நிகழ்ச்சி. வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் டோர்னமெண்ட்னா என்ன, அப்போ அதிலேருந்து நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு வந்து போகலாம். நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்தீங்கன்னா, சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னடா சவுத் ஜோனு அப்படின்னு கேட்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 4 ஜோன் இந்தியாவில் வந்து இருக்குங்க. அதை வந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, அதை வந்து எல்லாம் ஒரு அட்டன் டைமில் வந்து நடத்த முடியாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு சொல்லி 4 ஜோனாக வந்து பிரிக்கிறாங்க. நம்ம மீதி 3 வந்து விட்டுருவோம். ஸோ நமக்கான ஸ்கோப்பு சவுத் ஜோனு. இதை மட்டும் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சவுத்தில் வந்து எந்தெந்த ஸ்டேட் வரும்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா. ஸோ இந்த 5 ஸ்டேட்டு வந்து வருவாங்க. இந்த 5 ஸ்டேட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி வந்து இருக்கோ, அவங்களாம் வந்து இந்த சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொன்ன மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் சரி, இல்லை அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு, ஸோ இதில் எதுனாலும் சரி, அவங்க ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லாமல் அழகப்பா யூனிவர்சிட்டி, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வந்து மெடிக்கலு எல்லாமே இன்க்ளூடாக இருக்கும். இது போல் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒரு 100 டீம் இருக்குது, இல்லை ஒரு 50 டீம் இருக்குன்னு வச்சு, கேரளாலேருந்து ஒரு 40 டீமு, கர்நாடகாலேருந்து ஒரு 30 டீமு, ஸோ தெலுங்கானாலேருந்து ஒரு 20 டீமு, ஆந்திராலேருந்து ஒரு 20 டீமு. ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சவுத் ஜோனுக்குள்ளே அடைக்கிடுவாங்க. இவங்களாம் வந்து ஒரு சவுத் ஜோனுன்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மீதி இருக்க அந்த மீதி 3 ஜோனை விட்டுருவோமே, இதே தான் காப்பி பேஸ்ட் தான். ஸோ இதே மாதிரி தான் அந்த 3 ஜோனுக்கும் வரும். ஸோ நம்ம 1 ஜோனை பற்றி பார்த்துட்டாலே மீதியெல்லாம் கிளாரிட்டி வந்து அமைஞ்சிரும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இதில் ஒரு 200 டீமோ இல்லை 160 டீமோ இருக்குன்னு வச்சவங்களாம் இந்த சவுத் ஜோனில், இவங்களுக்கு வந்து 4 போலாக வந்து பிரிப்பாங்க. அந்த 4 போல வந்து பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பிளிட் பண்ணி தான், இது வந்து கேரளாக்குன்னு ஒரு போல், தமிழ்நாடுக்குன்னு ஒரு போல்லாம் வந்து பிரிக்க மாட்டாங்க. அந்த போலில் வந்து ஒரே ஒரு ஃபேவரட் மட்டும் பண்ணுவாங்க. அது என்ன ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் எந்த டீம் வந்து சவுத் ஜோனில் வந்து 4 டீம் வந்து ஆல் இண்டியாவுக்கு போவாங்க, அந்த 4 டீம் மட்டும் ஒரு ஃபேவர் வந்து பண்ணுவாங்க. அது என்ன ஃபேவர்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொல்லையும் பார்த்திங்கன்னா டேரெக்ட் குவாட்ரு என்ட்ரு ஆகிற மாதிரி, டேரெக்டாக குவாட்ரு வந்து மோதிக்கிற மாதிரி மட்டும்தான் வைப்பாங்க. மிச்சபடி நீங்கள் வந்து ஒரு நார்மல் டீமாக இருந்தீங்களோ, இல்லை ஒரு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டினாலும் ஒவ்வொரு மேட்சாக ஆடி தான் நீங்கள் வந்து அந்த போலில் வந்து ஒரு வின்னரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னடா ஏன் எதனால்டா அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் தான் அந்த டேரெக்ட் குவாட்ரு மூலமாக கொடுக்குற மூலமாக அந்த லாஸ்ட் இயர் வின்னர்ஸுக்கு ஒரு சில டைமில் பை போல் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஃபேவரட்டு. ஒருவேளை நீங்கள் அவங்களை அடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த வருஷம் அதே மாதிரி ஃபேவரட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து இவங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ சரி, நான் டாபிக் வந்துடுறேனே. ஒரு போல்லேருந்து இப்போ ஏ போல்லேருந்து ஒரு வின்னர், பி போல்லேருந்து ஒரு வின்னர், சி போல்லேருந்து ஒரு வின்னர், டி போல்லேருந்து ஒரு வின்னர், இவங்க இந்த வின்னர் இந்த ஒவ்வொரு போல்லி வின்னர்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த 4 டீமுக்குள்ளேயும் ஒரு மேட்சஸ் வந்து ஒரு நாக் அவுட் மேட்சஸ் வந்து வைப்பாங்க. அதில் வந்து யார் அதிக கோல் அடிக்கிறா ப்ளஸ் வந்து பாயிண்ட் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1, 2, 3, 4 வந்து ரெடி பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு தமிழ்நாடு டீம் வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக பாயிண்ட்டு ஒரு மேட்ச், ஒரு டீம் வந்து 3 மேட்ச் ஒருத்தவங்க விளாடுவாங்க. இப்போ நம்ம 9 பாயிண்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஹிந்துஸ்தானோ, எஸ்ஆர்எம்மோ, இல்லை வேல்ஸோ, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி அது இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து கேலிக்கட் யூனிவர்சிட்டியோ இல்லை மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியோ இருக்கும். தேர்ட் ப்ளேஸில் இன்னொன்று ஆந்திராவில் வச்சுக்கோங்க, 4வது. இது போல் 1, 2, 3, 4 வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியாவில் வந்து யூஸ் ஆகும். சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த ஆர்ட்ஸ் காலேஜு கீழே படித்தாலும் சரி, எந்த இன்ஜினியரிங் காலேஜு கீழே படித்தாலும் சரி, உங்களுக்கு மேலே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், அந்த யூனிவர்சிட்டி மூலமாக நீங்கள் எப்படினாலும் சவுத் ஜோன் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிடுவீங்க. மேக்ஸிமம் வந்து டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் டோர்னமெண்ட்னா என்ன, அதில் எப்படி என்ன மாதிரி டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மறந்துடாதீங்க.